செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் நியூஸ் தமிழ் செய்தியாளர் தீனதயாளனை தாக்கிய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிங்காரம் உட்பட நாகா, பிரவீன், சரவணன் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிங்காரம் உட்பட 4 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து நியூஸ் தமிழின் செய்தியாளர் தீனதயாளன் செய்தி சேகரித்த நிலையில் அவரை தாக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட 4 பேரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலைமறைவாக இருந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிங்காரம் உட்பட நாகா, பிரவீன், சரவணன் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், தலைமறைவாக இருந்த இவர்கள் எப்பொழுது எங்கு வைத்து கைது செய்யப்பட்டார்கள்? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. நேற்று மிலாது நபி என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. ஆனால் பல இடங்களில் வந்து சட்டவிரோதமாக மதுபான விற்பனையானது நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக நேற்று திருச்சி மாவட்டம் மணச்சூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிறுகாம்பூர் பகுதியில் வந்து அரசு மதுபான கடை உள்ளது. இந்த மதுபான கடை மூடப்பட்டிருந்தாலும் இதன் அருகே வந்து எதிரே முள்காட்டு பகுதியில் வந்து கள்ளத்தனமாக மது விற்பனையானது படுஜோராக நடைபெற்று வந்தது. இதனை நமது நியூஸ் தமிழ் நிருபர் மணச்சூர் தாளர் நிருபர் வந்து செய்தி சேகரிக்க சென்றார். மேலும் அவர் கூட மற்றொரு நிருபரும் சென்றார். அப்போது அங்கு செய்தி எடுத்து அனுப்பிவிட்டு அங்கிருந்து அவர்கள் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றபோது திருச்சி மாவட்டம் திருப்பஞ்சலி அருகே வந்து பழைய ஊராட்சி பகுதியில் வந்து இருசக்கர வாகனத்தில் சென்றபோது 4 பேர் கொண்ட கும்பல் வந்து திடீரென அவர்களை வழிமறித்து தகாத வார்த்தையில் பேசி வாகனத்தில் இருசக்கர வாகனத்தாக பிடுங்கி பேசியுள்ளனர். மேலும் வந்து 2 பேருக்கு தகவல் தெரிவித்து தொலைபேசியில் உடனே வருமாறும் வரவழைத்துள்ளனர். இதில் வந்த 2 பேர் மொத்தம் 6 பேர் வந்து அவர்களை வந்து தாக்கியுள்ளனர். இதில் வந்து தாக்குவதற்கு முன்பாக தகாத வார்த்தையில் கடுமையாக திட்டி நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும் என்பது குறித்து பல்வேறு விதமான மிரட்டல்கள் விடுத்துள்ளனர். மேலும் இது நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தீனதயாளன் மற்றும் அவரோட தட்டை வந்து கிழித்து அடித்து கீழே தள்ளியும் அவரது செல்போனை அடித்து உடைத்தும் உள்ளனர். அதே போன்று மற்றொரு நிருபர் வினோத்குமார் அவரது செல்போனையும் பிடுங்கி எடுத்து சென்றும், ஏன்னா அவர் வீடியோ எடுத்துள்ளார். அந்த அதனால வந்து அவரது செல்போன் வந்து பிடுங்கி எடுத்து சென்றுள்ளனர். மேலும் அவரது கண் கண்ணாடியும் உடைத்துள்ளனர். மேலும் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிருபர் தீனதயாளன் மற்றும் மற்றொரு நிருபர் வினோத்குமார் இருவரையும் தாக்கியதால் தற்போது வரை மணச்சூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேர் வந்து மணச்சூர் காவல் நிலையத்தில் மிரட்டல் விடுத்தல், செல்போன் உடைத்தல், தகாத வார்த்தையில் பேசல் உள்ளிட்ட 11 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் வந்து நேற்று நள்ளிரவில் வந்து அவர்களை வந்து கைது செய்தனர் தலைமறைவாக இருந்தவர்களை. இது குறித்து வந்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து நேற்றே வந்து இன்றைக்குள் அவர்களை அழித்த குண்டர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்திருந்தார். தற்போது தலைமறைவாக இருந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிங்காரம், நாகா, பிரவீன், சரவணன் ஆகிய 4 பேரை வந்து போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகிறார். தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் தடுத்து வரும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் நேற்று நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிருபர் மற்றும் மற்றொரு நிருபரை தாக்கிய குண்டர்களை துரிதமாக செயல்பட்டு கைது செய்த திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையான போலீசாருக்கு நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தி சார்பாக நன்றியை தெரிவித்து தற்போது அவர்கள் தொடர்ந்து 4 பேரை விசாரணை செய்து வருகின்றனர். கௌதமி, உங்களுடைய தற்போது விரிவான விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.